நம்ம கம்ப்யூட்டருக்கு எப்படி பவர் சப்ளை போகுது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம். எல்லா கம்ப்யூட்டர்ஸ்லையும் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் இருக்கும், அது பேர் எஸ்எம்பிஎஸ்னு சொல்லுவாங்க. அது எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? நம்ம பவர் சாக்கெட்லேருந்து எஸ்எம்பிஎஸ்க்கு 230 வோல்ட் இருக்கும். டிரான்ஸ்ஃபார்மர் என்ன பண்ணுனா 220 வோல்ட்ஸை அப்படியே ஸ்டெப் டவுன் பண்ணி 12 வோல்ட் ஏசியாக மாறும். இந்த 12 வோல்ட் ஏசி அதுக்கப்புறமா ஃபுல் பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் யூஸ் பண்ணி அதை கரண்ட்டை 12 வோல்ட் டிசியாக மாற்றும். 12 வோல்ட் டிசியாக மாற்றின அப்புறமா ஃபில்டர் சர்க்கியூட்ஸ்லாம் யூஸ் பண்ணி அதை வந்து பியூர் டிசி கரண்ட்டாக மாற்றுவாங்க. எஸ்எம்பிஎஸ்லேருந்து வர சப்ளை ஃபுல்லாக மதர் போர்டு இருக்கும். அதே மொத்தமாக 3 வகைப்படும், அதாவது ஏடிஎக்ஸ் கனெக்டர், பிசிஎல்இ கனெக்டர் அண்ட் சாட்டா கனெக்டர். இதெல்லாம் என்ன அப்படின்னா, ஏடிஎக்ஸ் கனெக்டர் அப்படின்னு சொல்கிறது ஒரு 24 பின் கொண்டது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம மதர் போர்டை பவர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பார்த்ததுன்னா பிசிஎல்இ கேபிள். இதில் இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் கிராஃபிக்ஸ் கார்டு, அதுக்கெல்லாம் பவர் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் சாட்டா கேபிள்ஸ்க்கு போவோம், அதாவது சீரியல் ஏடிஏ கேபிள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்எஸ்டி அப்புறம் ஹார்ட் டிஸ்க் எல்லாம் பவர் அப் பண்ண யூஸ். இப்படி தான் எஸ்எம்பிஎஸ்லேருந்து மொத்த சிஸ்டமுக்கும் பவர் சப்ளை ஆகுது.